எப்படியாவது வாழ்க்கையில சம்பாரிச்சு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட முடியுமா, அல்லது ஒரு இடத்தை வாங்கி ஒரு சின்னதா ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீடியோவை முழுமையா பாருங்க. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் உதயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் சென்னையில் இருக்குங்க. அதுவும் 67 வரக்கூடிய சிஎம்டிஏ ரெரா வில்லா பிளாட்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருங்க. இதில் ஒரு லோ பட்ஜெட் வீடை வந்து நம்ம கட்டி கஸ்டமர்கிட்ட இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு லோ பட்ஜெட் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 20x30, அதாவது 600 சதுரடியில் அட்டகாசமாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வீடு தான் இது. ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டு, காம்பேக்டான ஒரு வீடுங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாடர்ன் கிச்சனு, ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஒரு பெரிய ஹாலும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டு, அதுலேயே ஸ்டெப்ஸும் உங்களுக்கு உள்ளறையே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டேர்கேஸ் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். வென்டிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடை வந்து நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்து பார்த்து உங்களோட கனவு இல்லத்தை செதுக்கி நாங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், ரூம்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப பெரிய பெரிய ரூம்ஸாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 12x10x9 அந்த மாதிரியான ஒரு சைஸில் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை நம்ம அக்ரிமெண்ட்டில் டோட்டலாக உங்களுக்கு வந்திருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா கூட நம்ம உங்களுக்கு காட்டுவோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன்லேயே நீங்கள் தாராளமாக இந்த வீடை வாங்கிக்கலாம். உங்கள் கையில் ஒரு 3-4 லட்சம் ரூபா வச்சுருந்தாலே போதும், அட்டகாசமாக இந்த மாதிரி ஒரு வீடை நம்ம வந்து அமைச்சு கொடுத்துடலாங்க. அதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த டோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வுட்டில் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருப்போம். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அட்டாச்ட் பாத்ரூம் ரெண்டு ரூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாசெட் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ எங்களை தேடி வாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்றதையும் நான் முழுமையாக உங்களுக்கு நான் இன்னும் சொல்லவே இல்லை, அதையும் நான் சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பிளாட்டோட ரேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுரடியே 1100-1200 ரூபா தான் ஒரு பிளாட்டோட விலையே. நீங்கள் இதில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வெறும் 2200 ரூபா ஒரு சதுரடிக்கு செலவு பண்ணிங்கன்னா போதும், ஃபஸ்ட் கிளாஸாக நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இன்றைக்கி வேகமாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதியாக ரெட்டில்ஸ் உங்களுக்கு செங்குன்றம் உங்களுக்கு இருக்குது. அந்த செங்குன்றம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெருங்காவூர் அப்படின்ற ஊரில் தான் பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம அமைச்சிருக்கோம். இப்போ வரக்கூடிய ஜங்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அருமந்தை கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த அருமந்தை கூட்ரோடு பொறுத்த வரைக்கும் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலு 400 அடி அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் 400 அடி ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு ஆக்சசபிள், நீங்கள் சவுத் சைடு போகிறீங்க அப்படின்னா வண்டலூர் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் போயிடலாம். இதுதான் ரெட்டில்ஸ் பேருந்து நிலையம். இந்த இடம் வரைக்கும் மெட்ரோ கனெக்ட் பண்ணுறாங்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். மெட்ரோ வரதுனால வேறு லெவலில் டெவலப்மெண்ட்டு இந்த பகுதியில் மக்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல இந்த டைமில், அதாவது ரைட் டைம் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேண்டோட அப்ரிசியேஷனும் சரி, வீடோட அப்ரிசியேஷனும் சரி வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. மேலும் தகவலுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.